நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வம்சி இயக்கத்தில் உருவான வாரிசு படம் 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் என்ற செய்தி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். தற்போது தான் இந்த படத்துல இருந்து ரஞ்சிதமே பாடல் வெளியாகி ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னாக போயிட்டு இருக்கு. தளபதி விஜய்க்கு தமிழில் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் ரசிகர்கள் உண்டு. தற்போது வாரிசு படம் பொங்கலுக்கு தெலுங்கில் ரிலீஸ் செய்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதாவது 2017 தெலுங்கு திரைப்பட சங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, பண்டிகை காலங்களில் நேரடியாக தெலுங்கில் உருவான படங்களை மட்டும்தான் தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யணும், மீதமுள்ள தியேட்டர்களில் வேண்டுமானால் மற்ற மொழி படங்களை திரையிடட்டும் என முடிவு செய்துள்ளார்களாம். இதனால் வாரிசு படத்திற்கு ஆந்திரா தெலுங்கானாவில் மிக குறைந்த தியேட்டர்கள் மட்டுமே கிடைக்கும் என தெரிகிறது. இச்சூழல் வாரிசு படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது என்றாலே பல சர்ச்சைகளை கடந்துதான் வரும். அந்த வகையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தியேட்டர்கள் புக் செய்வதில் ரெட் ஜெயன் தயாரிப்பு நிறுவனம் குடைச்சல் கொடுத்து வருவதாக செய்திகள் பரவின. அடுத்ததாக தற்போது தெலுங்கிலும் பிரச்சனை. இதுவரை வந்த விஜய் படங்கள் அனைத்துமே பல சர்ச்சைகளை கடந்து வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கிங் என நிரூபித்துள்ளது. அந்த வகையில் வாரிசு படம் சோதனைகளை சாதனையாக மாற்றுமா, பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெறுமா என உங்களது கருத்து என்ன? விஜய் படங்களுக்கு மட்டும் ஏன் தொடர் பிரச்சனைகள் என்று உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.